அதிகாலை வலை ஒளிக்காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும். இன்னைக்கு நம்ம 646 குறள் பார்க்குறோம். இந்த குறள் வேட்பதான் சொல்லி பிறர் சொல் பயன் கோடல் மாட்சியின் மாசற்றார் கோல். அதாவது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் பிறரை கவரும்படியாக இருக்கணும் அப்படின்னு இதுக்கு முந்தைய குறள்களெல்லாம் வள்ளுவர் சொன்னாருன்னு நம்ம பார்த்தோம். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அழகானதாக இருக்கணும், தெளிவானதாக இருக்கணும், திறன் அறிந்து சொல்லணும், இதெல்லாம் இதுக்கு முந்தைய குறள்களில் நம்ம சொன்ன கருத்துக்கள். அப்போ அதோட சேர்ந்து இன்னும் ஒரு தன்மையும் சொல்வன்மைக்கு வேணுமா? என்னன்னா, நாம் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாதான், நமக்கு எதிரால் இருக்காங்க இல்லையா, அடுத்தவர்கள் அவர்கள் பேசுவதையும் நாம் கேட்கணும். கொஞ்சம் எப்போவுமே நான் தான் பேசுவேன், நீ தான் கேட்கணும் அப்படின்னு யாரையும் சொல்லக்கூடாது. நம்ம பேசுகிறத பேசிட்டு அடுத்தவர்கள் சொல்வதையும் கேட்டு அதையும் அப்படியே ஏற்றுக்கக்கூடாது. அதையும் சொல்லியிருக்காரு, அதையும் ஆராய்ந்து இவங்க சொல்கிறது நல்லதா, இவங்க சரியான கருத்து தான் சொல்கிறாங்களா, இதன்படி செஞ்சால் நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு அதனையும் தகுதியான வார்த்தைகளாக என்று ஆராய்ந்து அதுக்கப்புறம் அதை நம்ம பின்பற்றணும் அப்படின்றத தான் திருவள்ளுவர் இந்த குறளில் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு. வேட்பதான் சொல்லி பிறர் சொல் பயன் கோடல் மாட்சியின் மாசற்றார் கோல் அப்படின்னு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும். நன்றி. குறளும் குறளும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.